சிவகார்த்திகேயன் நடிப்புல நெல்சன் இயக்கத்துல டாக்டர் அப்படின்ற ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்து ரசிகர்களுக்கு எல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு கம்பாரிசன் வந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் நடிப்பில் சோனியா அகர்வால் ஹீரோயினாக செல்வராகவன் இயக்கத்துல டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா சில காரணங்களுக்காக அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இந்த நிலையில டாக்டர் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா, தனுஷோடைய டாக்டர்ஸ் பட போஸ்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். டாக்டர் போஸ்டர்ல சிவகார்த்திகேயன் ஸ்டைல ஒரு சேர்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாரு. டாக்டர்ஸ் பட போஸ்டர்லயும் தனுஷ் கால் மேல கால் போட்டு ஸ்டைல ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. இந்த ரெண்டுத்தையும் கோஇன்சிடென்ஸ் சொல்றதா, இல்ல செல்வராகனுடைய கதையிலிருந்து ஒரு போர்ஷனை இவங்க யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். சில வட்டாரங்கள்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் தனுஷோடைய நல்ல நண்பர் அப்படின்ற காரணத்தினால செல்வராகன் கிட்ட தனுஷ் இந்த கதையை அவருக்கு கொடுத்திருப்பாரு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இன்னொரு தரப்புல சிவகார்த்திகேயன் இப்போ தனுஷ்க்கு போட்டியா வந்துட்டு இருக்காரு, அதனால டாக்டர்ஸ் பட ஸ்டில்லுக்கு நிகரா அதே மாதிரி ஒரு போஸ்ட்ல உட்காந்து கெத்து காமிச்சிருக்காருன்னு இன்னொரு தரப்பு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது கோஇன்சிடென்ஸா இல்ல பிளான் பண்ணதா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும்.